ஏழாம் தேதி ராகுல் காந்தி வந்து அந்த பிரச்சார பயணம் பண்ணுவாரு, மக்களை மக்கள்கிட்ட எந்த அளவுக்கு இந்த பாஜக ஆட்சி கொடுத்து இந்த இடத்துக்கு இது ஒரு தேசிய கட்சி, காங்கிரஸை போன்ற ஒரு பெரிய தேசிய கட்சி நேரடியாக மக்களை சந்திப்பது ஒரு நல்ல விஷயம். முதலிலே இது வந்து கட்சிக்கு வலு சேர்க்கும், நடைபாதை செல்லும் வழியெல்லாம் கட்சிக்காரர்கள் ஒன்று திரண்டு வந்தாலே அது கட்சிக்கு வந்து பலம். அதே வேளையிலே பொதுமக்களை நேரடியாக சந்திப்பதற்கு கட்சியோட தலைமைக்கும் கட்சியோட தொண்டருக்கும் இது ஒரு வாய்ப்பு. கட்சி ஒரு மாஸ் பப்ளிக் அவுட்ரீச் ப்ரோக்ராம் மூலமாக கட்சி தன்னுடைய நிலைப்பாட்டை மக்கள் மனநிலை எல்லாத்தையும் புரிந்து கொள்ள முடியும். அதே வேளையில் எங்களுடைய நிலைப்பாட்டையும் அவர்களுக்கு எடுத்து சொல்ல முடியும். நாங்கள் இவ்வளவு நாளாக பாஜக அரசாங்கம் இந்த 2014 வந்ததிலிருந்து என்னென்ன பாதிப்புகள் சமுதாயத்துக்கு வந்திருக்கிறது என்பதை எடுத்து சொல்வதற்கு எங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும். காங்கிரஸ் கட்சி இன்னைக்கு பல பிரிவுகள் பிரிஞ்சுகிறது. ராகுல் காந்தி ஏழாம் தேதி வரலாம், எல்லாம் ஒன்று என வாய்ப்புகள் இருக்கு. காங்கிரஸ் கட்சி ஒன்றும் பிரிந்தெல்லாம் கிடையாது, காங்கிரஸ் கட்சி ஒற்றுமையாகத்தான் இருக்கிறது. காங்கிரஸ் கட்சி ஒரு ஜனநாயக கட்சி, கட்சிக்குள்ளே போட்டி சில கருத்துக்கள் இருந்தாலும் கட்சி ஒற்றுமையாகத்தான் இருக்கிறது. எந்த வகையிலும் கட்சி பிரிந்து இல்லை. தமிழ்நாடு காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் ஒற்றுமையாக இந்த 7ஆம் தேதியிலிருந்து 10ஆம் தேதி வரை தமிழ்நாட்டில் நடைபெறும் நடைப்பயணத்தை வெற்றிகரமாக நடத்தியிருக்கிறது. காங்கிரஸ் கட்சி தேர்தலில் தலைவர் பதவிக்கு சஜித் தருண் வந்து போட்டியிடற மாதிரி ஒரு கருத்து இருக்கு, இதை பற்றி ஒரு கருத்து. காங்கிரஸ் கட்சி தெளிவாக சொல்லியிருக்கிறது, 22ஆம் தேதி தேர்தல் அட்டவணை வரும், வந்தால் கட்சியில தகுதி வாய்ந்த உறுப்பினர்கள் யார் வேண்டுமானாலும் தலைமை பதவிக்கு போட்டியிடலாம், அதற்கு வாக்களிப்பதற்கு பிரதிநிதிகள் இருக்கிறார்கள். அது அதனால் ஜனநாயக ரீதியாக காங்கிரஸ் கட்சியில் ஒரு தலைவர் தேர்ந்தெடுக்கப்படுவார், அது யார் என்பது பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். நீங்கள் தமிழகம் போதும் கோவை பொருள் வந்து அதிகமாக இதுக்கு நேற்று வந்து தமிழகத்தினுடைய உயர்கல்வி அமைச்சர் வந்து அறிவிக்கப்பட்டிருக்கு. அதாவது தமிழகத்தில் போதை பொருள் இல்லை, மத்திய அரசினுடைய கட்டுப்பாட்டில் இருக்க துறைமுகத்தில் இருந்து அதிகமான போதைப் பொருள் இருக்குது, மத்திய அரசு கட்டுப்படுத்த வேண்டும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அதுக்கு வந்து அண்ணாமலை வந்து எதிர்ப்பு கருத்து தெரிவித்திருக்காரு. போதைப்பொருள் வந்து தமிழ்நாட்டில் வந்து உற்பத்தி ஆகுதுன்னு யாரும் சொல்கிறது கிடையாது. போதைப்பொருள் வந்து இங்கே விநியோகமாகிறது மட்டும் ஏற்றுக்கொள்ளலாம். உற்பத்தி எங்கேருந்து வருது? வெளிநாட்டிலேருந்து தான் வருது. வெளிநாட்டிலேருந்து எந்த வகையாக தான் இந்தியாவுக்குள்ளே வருது? குறிப்பாக ஒரே ஒரு துறைமுகம். எந்த துறைமுகம்? முந்த்ரா துறைமுகத்து மூலமாக வருகிறது. அந்த முந்த்ரா துறைமுகம் யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது? அதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். இப்பொழுது தான் உலகத்திலே 3வது பணக்காரர் என்று சொல்லப்படும் அதானியுடைய கட்டுப்பாட்டில் இருக்கும் துறைமுகத்தின் மூலமாக தான் இந்த போதைப் பொருள் வருகின்றதுன்னு சொல்கிறார்கள். ஆனால் எல்லா துறைமுகத்திலையும் சிஎஸ்எஃப் கட்டுப்பாட்டில் இருக்கிறத கட்டுப்பாட்டில் இருக்குது. ஆனால் முந்த்ரா துறைமுகத்தில் மட்டும் ஏன் சிஎஸ்எஃப் கட்டுப்பாடு இல்லை? அதனால் தமிழ்நாடு அமைச்சர் சொல்லும் கருத்துக்கு நிறைய உண்மைகள் இருக்குது. முன்னாள் காவல்துறையில் இருந்த அண்ணாமலை அவர்கள் அவருடைய ஒழுங்காக விசாரணை செய்துவிட்டு இதற்கு அது பதில் சொல்ல வேண்டுமே தவிர அரசியல் ரீதியாக மேலோட்டமாக அவர் பதில் சொல்வதை ஏற்றுக்கொள்ள முடியாது. மாயையிலேயே என்னை பொறுத்த வரைக்கும் 2014 இன்றைக்கு வரைக்கும் ஓட்டிக்கொண்டிருக்கிறார். அவர்களோட ஊழல் பட்டியலை போட வேண்டும் என்றால் பெரிய பட்டியல் இருக்கிறது. பிஎம் கேர்ஸ் ஃபண்டுன்னு ஒரு ஃபண்டை கொண்டு வந்திருக்கிறாங்க. அதில் இது வரைக்கும் யார் எவ்வளவு டொனேஷன் கொடுத்துருக்காங்க, அந்த பணம் எதுக்கு செலவாகுதுன்னு தெரியாது. எலக்டோரல் பாண்ட்ஸ்னு இருக்கு இந்தியாவில் வந்து எலெக்ஷனுக்காக இப்போ நேரடியாக கார்பரேட்டுகள் அரசியல் கட்சிக்கு கொடுக்கல நிதி கொடுக்கலான் இருக்காங்க. யாரெல்லாம் இது வரைக்கும் பிஜேபிக்கு நிதி கொடுத்துருக்குறாங்கன்னு எடுத்து பாருங்கள். லட்சக்கணக்கான கோடி ரூபாய் வந்து கடன் ரத்து செய்திருக்கிறார்கள். யாருக்கு அந்த கடன் ரத்தாக இருக்குன்னு பாருங்கள். அனைத்துமே பிஜேபிக்கு நெருங்கியவர்களிடம் தான் நடக்குது. அதனால் பட்டியல் வேண்டுமென்றால் பெரிய பட்டியலை எங்களால் கொடுக்க முடியும். இவர்கள் மாயை. இவர்கள் வந்து பத்திரிகைகளையும் மற்றவர்களையும் அடக்கி வைத்திருப்பதால் பல உண்மைகள் வெளியே வருவது கிடையாது. மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் நேற்று தெலுங்கானாவோ மாவட்ட ஆட்சியர் பொது வழியில சரமாரியாக திக்கியிருக்காங்க, பிரதமர் மோடி வைக்கிறீங்க. இது காங்கிரஸ் தரப்பிலிருந்து ஏற்கனவே பதில் கொடுத்துருக்காரு, நீங்கள் என்ன? அம்மையார் தெலுங்கு பேசுவார்கள் என்று இப்பொழுதுதான் பார்த்திருக்கிறேன். என்னமோ மோடி சொந்த பணத்தில் வந்து ரேஷன் அரிசி கொடுக்குற மாதிரி அந்த அம்மா பேசியிருக்கிறாங்க. மக்களுடைய வரிப்பணம், அத்தனை மக்களும் கட்டும் வரிப்பணத்தில் தான் ரேஷன் விநியோகமாகிறது. ஒரு
ஒரு நிதியமைச்சர் நடந்து கொள்ளும் வகையிலே அவர்கள் நடந்து கொள்ளவில்லை. அது எனக்கு வருத்தம் அளிக்கிறது.